அவர்கள் அவர்கள் வந்து தமிழகத்தில் வர நேரத்தில் இனி ஒரு மீனவர்கள் கைது செய்யப்பட மாட்டாங்கன்னு உறுதி அளித்தான். அதே நேரத்தில் இலங்கையில் இப்போ பிடிச்சி வச்சிருக்காங்க, அவங்க இதுவரைக்கும் உறுப்பினர் அவங்க விசைப்பட வச்சிருக்கு. அப்போ அது என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்காங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 2004 to 2014 வரை, தயவு செஞ்சு உங்கள் டிவி சேனலில் டிபேட் நடத்துங்க, நானே ஸ்பெஷலாக வரேன். இப்போ சன் டிவிக்கு நான் சொல்கிறேன், நானே அந்த டிபேட்டிங் ஸ்பெஷலாக வந்து உட்காறேன். யாரை வேணாலும் கூப்பிட்டு உட்காரவை, யாரை வேணாலும் உட்காரவை, ஒரு நிமிஷம் யாரை வேணாலும் உட்காரவை, யாரை வேணாலும் இல்லையா விட்டுருங்க, இருந்த இடத்துக்கு என்னையா விட்டுருங்க, இருந்த இடத்துக்கு என்னையா விட்டுருங்க. சன் டிவி எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவி, ஒரு நிமிஷம் சன் டிவி எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஒரு நிமிஷம் அப்போது வேண்ட இடத்துக்கு வேண்டாம் விட்டுருங்க. நீங்க கேள்வி அடையாளப்படுத்தி கேட்டா பதில் அடையாளப்படுத்தி தான், என் பதில் கேள்வி எடுத்து உங்களுக்கு விட்டது, உங்களுக்கு விட்டது. அதாவது நீங்க போறனா போடுங்க டிவியில, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போறனா போடுங்க, போடாட்டி விட்டுருங்க பாஸ், ஒரு நிமிஷம் போறனா போடுங்க, போடாட்டி விட்டுருங்க. சொன்ன பதில்ல, சொன்ன பதில்ல எது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்சா அந்த பதில போடுங்க, எடிட் பண்ணிட்டு போயிருங்க, ஒரு நிமிஷம் போடாத போடாத உங்க இஷ்டம்னா சொல்றது சொல்லாது, ஏன் வச்சுக்கிட்டு கட்சியினுடைய ப்ரொபகேண்டாவை நடத்துறதுக்காக டிவி சேனலை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்னாவே ப்ரொபகேண்டாக்காக 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க. பயந்தெல்லாம் பிரஸ் மீட் பண்ண முடியாது. இப்படித்தான் பேசுவோம், இப்படித்தானே பேசுவோம். எங்களுக்கு எல்லா ஜெர்னலிஸ்ட் மேலும் மரியாதை, எல்லா ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் யுவர் கன்சர்ன் அண்ட் யுவர் எடிட்டர், ஐ ஸ்பீக் லைக் திஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிராட்காஸ்ட் மை நியூஸ், இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ கேன் பாய்காட் மீ, நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நான் ஓபனா சொல்லிடுறேன். எங்களுக்கு இப்படித்தானே இருக்கும் பதில். எப்ப நேர்மையாக நாணயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சேனல்கள் மாறுதோ அன்னைக்கு என் பேச்சு மாறும். எங்கிறது இல்லை, பொதுமக்கள் கருத்து. நேர்மையா நாணயமா மாறுங்க, நான் மாறுறேன். அன்பா பண்பா பேசுறேன், அன்பா பண்பா பேசக்கூடிய ஆள். அரசியல் வந்ததுக்கு அப்புறம், அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிலாம் மாறிடும். சிங்கிள் டிரிவன் அஜெண்டா, ஒரு கட்சியை பழிக்கணும், பாரத பிரதமரை பழிக்கணும்னே சில பேர் டிவி சேனல் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் இதான் அவங்க அஜெண்டா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மாநில தலைவராக உட்கார முடியாது, அதெல்லாம் மாநில தலைவராக உட்கார முடியாது, அதெல்லாம் உட்கார முடியாது. மாநில தலைவர்னா இந்த சேனல், இந்த மாநில தலைவர் சேரை விட்டுட்டு விவசாயம் அண்ணாமலை மாறும் பொழுது பண்பா நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். நான் சொல்றது ஃபேக்ட் டிரிவன் பாயிண்ட், தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுங்க. உங்கள் கேள்விக்கு நான், பாரத பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணுங்க, 2004 to 2014, 2014 to 2020, எவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்க, என்ன டிவியில் என்னென்ன டிபேட் போடுறோம், என்னென்ன டிவியில் டிபேட் போடுறோம், அவ்வளோ கரப்ஷன் இருக்குது டிபேட் போடுறோமா, அது ஆப்ஷன் என்ன கொடுக்குறோம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி புரிகிறாரா, சூப்பர் ஆட்சி புரிகிறாரா, கிரேட் ஆட்சி புரிகிறாரா, அருமை ஆட்சி புரியும், 4 ஆப்ஷன். மக்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க? நீங்க நேர்மையா மாறுங்க, நாங்க வர்றோம். வெரி கிளியர், நீங்க நேர்மையா மாறு. 5 நிமிஷம் பேச கொடுக்கறது, 10 நிமிஷம் பேச கொடுக்கறது நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. மகாராஜ் நகர்ல பிள்ளையார் கோயில் இடிச்சு ஒரு சிலையை தூக்கிட்டு போறாங்க, கோயிலை தூக்கிட்டு போறாங்க. அது யாரும் யாருமே டிவியில எந்த டிவியும் இல்லை. கோயில் 50 தான் இப்போ பெரிய கோயில் 50 வாங்கிட்டு யாரும் போட்டது இல்லை, யாரும் கன்னியாகுமரியில் பஞ்சாயத்து பர்மிஷன் இல்லாமல் எத்தனை மத ஆலயங்கள் கட்டியிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் போடுறோம். நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவங்க கிடையாது, சமமாக நடத்துங்க, சட்டம்னா சமமாக போடுங்க, அதை போடுங்க. சும்மா கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்குறாங்க, பேப்பரில் வருதுன்னா அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தால் எப்போ நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு அரசியல் கட்சியில் இருக்கும், நேர்மையாக பேசணும், நாணயமாக இருக்கணும்னு நினைக்கணும். ஆனால் பயம் கிடையாது, அஜெண்டா இருந்தால் அப்படி. நீங்கள் சொல்லுங்க அண்ணே, இந்த பிரஸ் மீட்டுக்கு அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். படிக்கல்லாக இருக்கிற தடைக்கற்களாக இருக்காது.
மாதிரி அறிவுரையாக எடுத்துக்கிறீங்களா? சேகர் பாபு அவர்களுக்கு எப்போதுமே நான் சொல்வது ஒன்றுதான், நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்க சொல்ற வார்த்தைக்கு சாட்சியா நீங்க இருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு எப்பொழுதுமே படிக்கல்லாகத்தான் இருக்கிறது, எப்பொழுதுமே. தடைக்கல்லாம் ஒரு நாள் இருந்ததில்லை. தடைக்கல்லாம் இருந்தது யாரு? எதிர்கட்சியா இருக்கும்போது ஊசி போடாதீங்க. என்ன சொன்னாரு முதலமைச்சர்? என்ன சொன்னாரு? ஊசி போடாதீங்க, எனக்கு தெரியாது. தடைக்கல்லாம் இருந்தது யாரு? அதனால சேகர் பாபு அவர்கள் அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் நாங்கள் எப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரோ, அவர் எதிர்கட்சி தலைவராக என்ன பேசுனாரோ அதை பற்றி கவலைப்படல. என்ன ஒரு கோஆபரேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்து முதல் ரெண்டு மாதம் சேகர் பாபு அவர் என்ன சொன்னார்? ஐயோ, மத்திய அரசு எங்களுக்கு வேக்சினே கொடுக்கலையும். டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அற்புதமான அரசு, அற்புதமான மத்திய அரசு, தமிழகத்துக்கு தேவையானது எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் சேகர் பாபு அண்ணன் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி டிஆர் பாலு அண்ணன் ஒரு ஃபோன் போட்டு அண்ணன் என்னென்ன பேசுறது கேட்டு பேசினாலும் சரியா வாய்க்கு வந்தாலும் அவர் பேசணும். தமிழக காவல்துறையில் கடமை தவறாமல் அதிகாரிகள் செயல்பட வேண்டும்னு டிஜிபி இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கடமை தவறு இதைத்தான் நான் டிஜிபிட்ட சொன்னேன். டிஜிபி அறிக்கை இன்னைக்கு கொடுக்குறாரு. நான் மூணு வாரமாக என்னென்ன சொன்னேன், மூணு வாரமாக நான் என்ன சொன்னேன், கன்னியாகுமரியில் ஷிப்பின்னு ஒரு தம்பி, அந்த தம்பி டெய்லி ஏதோ கூலி வேலைக்கு போகிறவர், அவர் ஏதோ சோஷியல் மீடியா போஸ்ட்டை போட்டார்னு கூட 14 நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. 24 பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு. அண்ணே அண்ணே இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்குறோம், கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். 24 பேர் வழக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு யார்? டிஎம்கே காரன். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? இந்த அநியாயத்தை உலகத்தில் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 24 பேருக்கு மேலே கேஸு, 24 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட்டு ஆளுங்கட்சி ஆட்கள் போலீஸ் வந்து கைது பண்ணாங்கன்னா கடமை எங்கே இருக்குது? கண்ணியம் எங்கே இருக்குது? கட்டுப்பாடு எங்கே இருக்குது? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஒரு மாதமாக தமிழக காவல்துறைக்கு ஒரு கம்பீரம் இருக்குது. ஒரு மிக அற்புதமான காவல்துறை, அற்புதமான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்காக உங்கள் கம்பீரத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னதை இன்றைக்கு டிஜிபி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஜிபி சொன்ன அந்த வார்த்தையை மனதார வரவேற்கிறேன்.